எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து எங்கள் வீடு எங்கள் வீடு எங்கே இருக்க வீடு, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அப்படியே போனோம்னா காடு அம்மா ஊர்னிலாம் இருக்குது. இங்கே பிறண்ட பிடுங்க போகிறோம். இன்றைக்கி வந்து பிறண்ட பிடுங்க அந்த காட்டுக்குள்ளே எப்படி பிறண்ட பிடுங்கணும், பிறண்ட எப்படி பெஞ்சன் வைக்கணும்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறேன் காட்டுக்குள்ளே போனால் சிங்கம் ராஜா இருக்கும். அந்த நாய்தான் இருக்கு கடிக்க போகுதுடி. தெரியாதுக்கா இருக்கும் படிக்கலாம். இங்கெல்லாம் வீடு இருக்கும். என்னமோ கொண்டு போகிறோம் பார்த்துக்கோங்க. என்னென்ன கத்திரிக்கோம் எதுக்கு ஆட்டை போடுறதுக்கு? அச்சுமா கடிச்சிச்சுன்னா தெரியும்டி, இரு வர சொல்கிறேன். இது வாக இங்கே பிடுங்கலாமா? தெரியல யாருன்ட்டு. ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அக்கா என்ன பண்ணுறீங்க? பிறண்ட ரொம்ப கீழே தான் மழை பெய்யல, கொஞ்சம் முத்தவாதம் இருக்குது. முனியை மட்டும் வந்துட்டு ஓகே. நாட்டெலாம் அரைக்கும் அது முனியா. உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. பிறண்ட துவையல், பிறண்ட சட்னி, பிறண்ட குழம்பு எல்லாமே இருக்கலாம். தண்ணியை பார்த்துலாம்மா, தண்ணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு தண்ணி. ஆயிரம் தடவை மதுவால மதுவால சொல்லிட்டேன். தெரியும் இல்ல சாப்பிடல. எல்லாரும் சீட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ சரி சரி, என் பிள்ளை நான் சொல்கிறேன் சொல்லாச்சுமா. ம் ஓ மதுவோட அப்பாவா? தனியாக வச்சு நல்லாயிருக்கும். செப்பல் போட்டு முடி குத்துதே, செப்பல் மேலே வந்து முழுந்துப்படுதுக்கா. சரி அதில் இருக்குது, சரி நம்ம யூஸ் பண்ணணும். என்ன
இங்க பாருங்க பாம்பு இருக்கேன் பாப்போமா, கொள்ளைய பக்கத்துல பாத்துருவோமா. ஏ நான் அப்படியே பாக்குறேன்ப்பா, எனக்கு பாட்டு வரீங்க பக்கத்துல பாட்டு வருவோம். ஏ இருந்தாலும் இருப்போம் இல்ல. ஆ சிங்கிளா இருக்காங்களா டபுளா இருக்காங்களான்னு தெரியாது. என்ன மேடம் பண்ண போறீங்க? பழைய இழவுகள் யாவும் இருக்கான்னு தெரியல. பேர் எழுதுவோம். எழுதுங்க. இது வந்து அழிய அழியாது, இந்த வாரம் வளர உடையத வரை அழியாது. குடும்பத்தை வந்து முத்திரையை பதிச்சாச்சு. இப்போ நான் எழுத போறேன், கொடுங்க. எங்கள் குடும்பத்தில் முத்திரையை பதிச்சாச்சு. இங்கே பார்த்துக்கிட்டீங்களா? ஏ எல்லாருக்குல இப்போ இவங்க குடும்பத்தில் முத்திரையை பதிக்க போகிறாங்க. பயமாக இருக்குக்கா, குத்திராமல் எழுது. அக்காவுக்கு எழுதி பழக்கம் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபுல்லாக வந்து ஒரு கழிவு அழிவிடுவோம், பாஸ் ஆகணும் அது லீவில் பாஸ் ஆயிருமா. அப்புறம் நம்ம ஸ்கூல் போகிறோம். இருக்குதா இருக்குதா ஷாண்டி? ஓகே, ஏ நான் எப்படி இறங்குவேன், எனக்கு பயமா இருக்கு. நான் போவேன், பயமா இருக்கு. அக்கா போன சுத்தி பாரு, பயமா இருக்கு. கீழே விழுந்தியா அச்சமா? கீழே விழுந்தியா? ஆமா, ஓடி ஆடி விளையாடா. இது ஃபுல்லாக சுத்தி பேர் தண்ணியா தான் இருப்போம், மழை இல்லாதனால தண்ணி இல்லை. புத்தாண்டன் உரணி இல்லை தான். நான் அப்போ கிட்ட முதல் வந்தோம்னா மழை பெஞ்சப்பேன், உள்ள தண்ணி இறங்க முடியும். நாங்கள் அந்த கல்லில் முதல் வந்து கரை இருக்காதா, முன்னாடி பாதை இருக்கும், அந்த கல் கிடக்கா, அங்கே தோப்போம். இந்தாங்க விநாயகர் இருக்கா? ஒரு கோயில் கோயில் வச்சுக்கலாம். இங்கே போடா பாத்ரூம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போயிட்டு வரணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொங்கல் சொல்லி தராங்கன்னு பார்க்க போறோம். பாப்போம், அப்படியே நம்ம போற மாதிரி போனோம்னா நம்மளை கூப்பிட்டு தருவாங்க அக்கா. நம்ம கண்டுக்க மாதிரி, இப்படி கண்டுக்க மாதிரி போனா கூப்பிட்டு தருவாங்க. யாரும் என்ன பண்றாங்களே? யார் யாரோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இது? சாப்பிட்டு செத்து போயிடுவோமா? சரி, சாப்பிட்டு காமிங்க. அக்கா பார்த்து இந்த இந்த மூவில, அது என்ன மூவிக்கா? மாமா காண்டி பிடிட்டு வருவார்ல, அது என்ன மூவிக்கா? பூவா? இது என்ன என்ன சாமி உள்ள இருக்கு? சிவனா? சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் காலையில் தான் இருக்கீங்க, நான் சாப்பிட்றேன். உள்ளே வை.
இந்த இங்கே ஒன்று கிடக்கு, இன்னும் நல்லா பழமா இருந்தால் நல்லா இருக்கும். மாமா எடுக்கலாம். எப்படிமா 17,000 எப்படி சேர்ப்போம் அப்படி கேட்பாங்க இல்லத்த. என்ன பண்ணுறீங்க மேடம்? ஈ சூப்பராக இருக்குல்ல இந்த கலரு. அக்கா எனக்கு அப்படி கூட போட்டு இல்லை நான் செத்து போயிடுவேன். வண்ண முடியாது லூசியா. இங்கே பாருங்க கை ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. ரத்தம் இல்லை. ம், நல்லாதான் இருக்கு அக்கா. அதான் அக்கா அப்படியே இது பண்ணுக்கா, நல்லா இருக்குங்கக்கா. நக்கு நினைக்க பாரு. யார் க்ளீன் பண்ணுறது கேளுங்க. யாரா உலாம்? யாரு உங்களா? மற்ற குளம் யாரு? மத்தாள்லாம் கோயில் கிராமத்து கோயில் ஆகி சரியா? இது வந்து தெரியும் எல்லாத்துக்கும், ஆவாரம்னு சரி இதுடைய எல்லாமே மருத்துவ குணம் வந்து இதை வந்து முடச்சு இன்னும் பல் வளர்க்கலாம். இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல முட்டு இந்த விதை இருக்குல்ல, பூ இருக்குல்ல, அந்த பூவை முட்டை அதை பிடுங்கணும். பிடுங்கி அதில் எதாவது லீஃப்லாம் எடுத்துடணும். அப்புறம் அது சோம்பு மாதிரி இருக்கும் உள்ளக்க, இதை வந்து சாப்பிடலாம். நல்லது நல்லது தெரியுமா? கற்பவாசனை சந்தியா தெரியுமா? தெரியும் கடைக்கு கற்பவாசனை இல்லை. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தெரியாது. இங்கே தெரிஞ்சு நல்லா வேணும், நல்லா வேணும். எத்தோ வருதா? ம், சிவாக்கா வேணாம். என்ன பண்ற? என்னக்கா பண்ற? கையில குத்துற போதுலா? ஃபுல்லா முள்ளா இருக்கு. கையில் குத்துட்டேன் எனக்கு. என்ன கத்தியமா இருக்கும்? லிப்டிக் போட்டிருக்கு. நல்லா இருக்கா? கேட்டு முடிஞ்சு இன்னைக்கு வீடியோ. பிரண்டை பிடிங்கியாச்சு, கத்தாழைப்பழம் சாப்பிட்டாச்சு, கோயில் பார்த்தீங்க எல்லாம் பார்த்தாச்சு. இனி இந்த பிரண்டை வந்து எப்படி செய்யணும்னு நாளைக்கு வீடியோவில் போடுவோம். பாய். வீடியோ முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே வரும். பாய் பாய். போடா லூசு போடுறா.